ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இடியாப்பம் தான் பண்ண போகிறோம். கடையில் வாங்கின மாவுலேருந்து இடியாப்பம். அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பக்கம் அந்த மாதிரி வெந்நீர் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கடையில் வாங்கின மாவில் இந்த மாதிரி வெந்நீரை விட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்புறம் ஒரு பிளேட்டில் இட்லி தட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவி ரெடியாக வச்சுக்கணும். இது கலரிட்டு அப்படி புளிய வேண்டியது தான். எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கணும். வெறும் அரிசி மாவுலையும் பண்ணலாம், இது வந்து கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு. கலந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படாது. குழல்ல போட்டுட்டு சூடாக இருக்கிறப்பே புழிஞ்சிடணும், இல்லைன்னா புளிய வச்சு. இது ஆவியில் வச்சு எடுத்து இடியாப்பம் ரெடி. இது சாஃப்டாக வரும். ரெண்டு தட்டையும் புழிஞ்சிட்டு வச்சிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புழியணும், ஏன்னா ஆறிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் புளிய. ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இட்லி மாதிரி ஆவியில் வேகிறதுனால இது ஹெல்த்தி. குழந்தைகளுக்கு பிடிக்கும் இட்லியை விட, விரும்பி சாப்பிடுவாங்க. பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், சாப்பிட நல்லாயிருக்கும். புரிஞ்சது இந்த மாதிரி இட்லி தட்டில் புரிஞ்சது இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டு வேக வைக்கணும், அவ்வளோதான். ஆவி போட்டு மூடி வேக வைக்கணும். 2 மினிட்ஸில் ரெடி ஆகும். இட்லியை விட சீக்கிரமாக வெந்துடும், மெல்லிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி கம்மியாக இருந்தால் பிழியறது கஷ்டம். அதே மாதிரி இந்த மாவு வெந்த உடனே இந்த குழலில் போட்டு பிழியணும். சூடு ஆறிடுச்சுனாலும் பிழியறது கஷ்டம், இறுகி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் தெரியும் எவ்வளோ தேவைப்படுதுன்ட்டு. ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இடியாப்பம் ரெடி.
ரெகுலராகவே சாப்பிடலாம், செய்ய கொஞ்சம் டைம் ஆனாலும் சாப்பிட ஹெல்த்தி. எல்லோரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சேனலில் உள்ள வேறு வீடியோஸையும் பாருங்கள். நன்றி, வணக்கம். இப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிடலாம், இல்லை கொஞ்சம் வேரியண்ட் ஏதாவது பண்ணலாம், லெமனு தேங்காய் மிளகு பொடி ஏதாவது சேவை மாதிரி பண்ணாலும் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய்.